ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கிச்சன். இது எங்கே இருக்குன்னா, நீங்கள் மதுராந்தகம் தாண்டி உள்ளே போனீங்கன்னா சித்தாம்பூர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜங்ஷன் இருக்குது. அங்கே தான் நான் ரீசெண்டாக ஆஃபீஸ் ஒர்க்குக்காக போயிருந்தேன். அங்கே தான் இங்கே ஹோட்டல் பார்த்தேன். பார்க்குறதுக்கு வீடு மாரியே இருந்தது, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சூப்பர் க்ளீனாக வச்சுருந்தாங்க. நான் உங்ககிட்ட ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணால் உண்மையாகவே குவான்டிட்டி வைஸும் சரி டேஸ்ட் வைஸும் சரி செம்ம நீட்டாக இருந்ததுங்க. உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. போய் உட்கார்ந்த உடனே அவங்க வந்து வச்சுருந்த ரைஸு ப்ளஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க சாஸ் எல்லாமே வச்சாங்க. செம்ம ஆம்பியன்ஸாக நல்லா இருந்தது. அவங்க வந்து செம்ம ரெஸ்பெக்டிவாக பார்த்துருந்தாங்க. நான் அவங்ககிட்ட இந்த ட்ரை பண்ண அந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் சொல்கிறேன். உண்மையாகவே நீங்கள் போனீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பரோட்டா, சிக்கன் ரைஸு, சில்லி சிக்கன், பிரியாணி எல்லாமே இருந்தது. நான் கொஞ்சம் லேட்டாக போனதுனால ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணேன். பிரியாணி நான் அன்டைமில் சாப்பிடுவேன், நான் 3:00 மேலே சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். உண்மையாகவே ஃப்ரைட் ரைஸு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ரைஸ் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நல்லா பாஸ்மதி ரைஸுங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ரைஸ் கொலக்கொல்லன்னு இருக்கும், சின்னதாக நீட்டாக இருக்காது. ஆனால் இங்கே பாஸ்மதி ரைஸு செம்ம நீட்டாக இருந்தது. நல்ல பெருசாக குவான்டிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பர். நான் அஜினோ மோட்டர் போடுவேன்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் அங்கே போய் ஏதாவது ட்ரை பண்ணனா வேறு வெரைட்டி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ண இந்த ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை டாட்டா. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, ஹாவ் எ நைஸ் டே.